ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் உங்கள் ஜேரக்கு பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி எதை பற்றின விடுவோம்னா, அதாவது உங்கள் பிளான்ஸ், அதாவது வந்து உங்கள் ஃபிஷ் வந்து கலர் ஃபிஷ் வளர்த்துறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே பிளான்ட்ஸ் நிறைய வச்சுருக்கணும். அப்படி பிளான்ட் வைக்கிறவங்களுக்கு வந்து எப்படிலாம் க்ரோ ஆகுது, அதெல்லாம் என்ன எதுவுமே தெரியல. அதாவது சாயில் போட்டு வர பிளான்ட்டா இல்லை நார்மல் பிளான்ட்டா அப்படின்னு கேட்டு வாங்குங்க. ஏன்னா சாயில் போட்டு வளர்த்துறது வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம், பட் அதுக்கு வந்து சாய் இந்த இது மாதிரி மண் அதெல்லாம் தேவை. ஸோ இது வந்து ஃபாஸ்ட்ரேல் பிளான்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நார்மலாக வெறும் வாட்டர் இருந்தாவே போதுங்க. அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து சாயில் போடாமல் வந்து வேர் விட்டு, அதாவது அதுவே வந்து வேர் விட்டு பிடிச்சி டக்குன்னு வளர்ந்துடும் வேகமாக வளரக்கூடிய பிளான்ட்டு. அதில் ஒன் ஆஃப் தி வந்து ஃபாஸ்ட்ரேலோட வந்து வேகமாக வளர பிளான்ட்டு. இந்த நேம் மட்டும் கொஞ்சம் செட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேங்க, ஆனால் வந்து நேம் மறந்துட்டேன் சுத்தமாக. பட் நல்ல க்ரோத் ஆகுதுங்க வேகமாக, எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்ரேல் பிளான்ட் கூட இந்த அளவுக்கு வந்து எனக்கு க்ரோத் ஆகலை. பட் ஓகே, ஃபாஸ்ட்ரேல் பிளான்ட் வந்து இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தார் எப்படி வளர்த்துறதுங்க. அதாவது சிம்பிள் தாங்க, என்னென்னா வெயில், அதாவது நார்மல் வெயில், அதாவது ஜஸ்ட் மார்னிங் வெயிலோ இல்லை ஈவினிங் வெயிலோ படுற மாதிரி வெயில் இருந்தால் போதும். அது இருந்தால் அது படுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாவே ஃபாஸ்ட்ரேல் பிளான்ட் வந்து நல்லா வளரும், வேகமாகவே வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்ரேல் பிளான்ட் வச்சுருந்திங்கன்னா மீன் கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க. உள்ளே மீன் இருந்தால் தான் அது வந்து நல்லா க்ரோ ஆகுது, இது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா மேலே வச்சுருக்கிறதுலாம் நல்லா க்ரோத் லெவல் நல்லா இருக்குது ஃபாஸ்ட்ரேல் பிளான்ட்டு, கீழே அந்தளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படின்னா, நீங்கள் தொட்டு தண்ணி வந்து கழுவுறப்பே கொஞ்சம் பார்த்து தான் கழுவணும். ஏன்னா வந்து தண்ணி அழுக்காக இருந்தாவோ அது மாதிரிலாம் இருந்தால் இந்த ஃபாஸ்ட்ரேல் பிளான்ட் வந்து வளர மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து பார்த்தா இது வந்து தண்ணி கொஞ்சம் செட் ஆகிடுச்சுன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதுங்க. ஆனால் அப்படி பார்த்தா நல்லா வளருது. நம்ம எடுத்துகிட்டு திருப்பி வச்சு உள்ளே செட் பண்ணால் அது கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தாங்க. நார்மலாக வந்து நம்ம மழை டைமில் எப்படி செடியெலாம் க்ரோ நல்லா க்ரோத் ஆகுதோ அதே மாதிரி தான், மழை பெஞ்சால் நல்லா க்ரோத் ஆகுது, மழை பெய்யாட்டி கொஞ்சம் க்ரோத் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. அவ்வளோதானே தவிர ஃபர்ஸ்ட் பிளான்ட் அவ்வளோதாங்க, இந்த பிளான்ட்டே அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு உண்மையாலும் வந்து ஒரு இது நடந்துச்சுங்க, அது வந்து நான் அடுத்ததில் சொல்கிறேன். அதே மாதிரி இது வந்து இது கப்பீஸ் அது மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்ரேல் பிளான்ட்டு தேவைங்க. ஃபாஸ்ட்ரேல் பிளான்ட்டாக ஏதோ ஒரு பிளான்ட், ஆனால் வந்து கப்பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டிங்கில் போட்டால் திண்டுவோம். ஸோ திங்காமல் இருக்க வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட்ரேல் பிளான்ட் தேவை. அதுக்கப்புறம் நம்ம மௌலிங் வந்து குட்டி போட்டுச்சுங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், தெரியுதுங்களா? மௌலி வந்து குட்டி போட்டுருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 குட்டி போட்டிருக்குங்க. மேலுமே வந்து மௌலி குட்டி வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் குட்டியோட ரொம்ப பெருசாக இருக்குது. கப்பீஸ் ஒரு மாதம் ஆனதாக கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆனதும் இந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆகும். பட் மௌலி வந்து மேலே குட்டி வேறு லெவலில் இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு இதுனா குட்டி சாப்பிட்றது இல்லைங்க, அதுதான் வந்து ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம். தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இதாகிடுச்சு, நம்ம குளத்தூர் வந்து ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து எப்படியோ ஃபஸ்ட்டு தடவையாக குட்டி போட்டுருச்சு, அது மௌலிக்கு டக்குனு குட்டி போட்டுருச்சு, பரவாயில்ல, ஒரு சந்தோஷமான விஷயம் தாங்க. சரிங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நான் ஏன் சொன்னேனா பாருங்கள், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டிங்க பார்த்திங்கன்னா ஒழிஞ்சிட்ருக்கோம். ஃபாஸ்ட்ரேல் பிளான்ட் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும், பட் சாப்பிட்றது இல்லைங்க. மௌலி வந்து குட்டிங்கில் சாப்பிட்றதில்ல, கப்பீஸ் தான் சாப்பிட்றதாட்டிருக்கு. மௌலி வந்து பரவாயில்லைங்க குட்டிங்கில் சாப்பிட்றதில்ல. எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், 4-5 இருந்துச்சுங்க பார்த்தேன், 4-5 இருந்துச்சு குட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை இந்த பிளான்ட் தாங்க இன்னும் வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் வேறு அதுக்குள்ளே பிடிச்சிருச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? வேறு வந்து சூப்பராக வளருது, நல்லா சூப்பராக க்ரோ ஆகுதுங்க, நல்லா எல்லாமே ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒழிஞ்சிக்கிச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா நெஞ்சு தாங்க மாற்றினேன், மேலே வந்து தவிடு போட்டிருக்கேன். ஸோ அதுதான் வந்து தண்ணி அழுக்காக இருக்க மாதிரி தெரியுது, தவிடு போட்டிருக்குங்க. தவிடு வந்து கப்பீஸ் தான் நல்லா விரும்பி சாப்பிடுது, மற்ற எதுவும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடல. இன்னும் நம்மள்ட்ட வந்து கப்பீஸ்லேருந்து குட்டி எதுவும் வரலங்க, எடுத்து அதோட அப்டேட்டும் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த வீடியோ போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.